பெரிய நடிகர்கள் யாரும் இல்லாமல் சிறிய படமான ஜோ ஐந்தாவது வாரத்திலும் திரையரங்குகளில். இளைஞர்கள் முதல் பெரியவர்களை ஏதோ ஒரு நொடியில் கவர்ந்த இந்த ஜோ இப்போதும் திரையரங்குகளில் உங்கள் குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள். இன்னைக்கு நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் இயக்குனர் ரவி முருகை இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற 1000 பொற்காசுகள் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் சரவணன் அரசாங்கத்தில் கொடுக்குற இலவசங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, ரேஷனில் போகிற அரிசியை மட்டும் வாங்கி தின்னுக்கிட்டு, வேலை வெட்டிக்கே போகக்கூடாது அப்படிங்கிற லட்சியத்தோட வீட்டில் தண்ட சோறாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கே டப்பு கொடுக்குற விதமாக அவங்க அக்கா மகன் வித்யார்த்து வந்து அவர் வீட சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கவர்மெண்டில் வீட்டு வீட்டுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கான உதவித்தொகையை வாங்கணும்னா கழிப்பறைக்கான வேலையை ஆரம்பிக்கணும். அதனால் குழி வெட்டுறதுக்காக சுடுகாட்டில் குழி நோண்டவனை கூப்பிட்டு வந்து குழி நோண்ட சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு புதையல் கிடச்சிருது. அந்த குழி நோண்டவன் தான் அதை முதல்ல பார்க்குறான். அவன் பார்த்தத வித்யார்த்தும் சரவணனும் பார்த்துட்றாங்க. அதனால் இந்த புதையலை நம்ம மூணாக பங்கு பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே நடந்த ஒரு குளறுபடியில் பங்கு நாலாக பிரிக்க வேண்டி வருது. அதுக்கப்புறம் நடந்த குளறுபடியில் 5, 6, 7, 8 லிஸ்ட்டு நின்றுக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் அந்த புதையல் என்னாச்சு, படம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. வழக்கமாக நம்மளும் ஒரு காமெடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் காமெடி ட்ரை பண்ணுவாங்க, நம்மளை போட்டு சாவடிப்பாங்க. ஆனால் இந்த படத்துடைய பிளாட்டே காமெடியாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் செய்கிற ஒரு ஒரு காரியமும் நமக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோயின் மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய அம்மாவே ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அந்த அம்மாவுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த படத்தில் சரவணன் வித்யார்த்தி ரெண்டு பேரும் முக்கியமான கேரக்டராக இருந்தாலும் இவங்களுக்கு இணையாகவே மற்ற கேரக்டரையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எதிர் வீட்டு கேரக்டர் ஒன்று, அப்புறம் அந்த குழி வெட்டுறவனுங்க, அப்புறம் பாம்பு பிடிக்கிறவன், அப்புறம் இந்த கருவாச்சின்னு ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் இந்த ஊர் தலைவர் ஒரு கேரக்டரு, அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டரு, ஒரு பிச்சைக்கார நார்த் இந்தியாக்காரன் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். எல்லா கேரக்டருமே நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அந்த எல்லா கேரக்டருமே கேப் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு படம் முழுக்கவே சின்ன சின்ன காமெடியை போட்டு படத்தை நல்லா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோயின் வந்து அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போகிற சீனு, அப்புறம் இந்த பாம்பு பிடிக்கிறவன் கத்தி எடுத்து வச்சுட்டு மிரட்டுற சீனு, அப்புறம் இந்த குழி வெட்டுறவனுங்க ரெண்டு பேரும் கத்தி கட்டையும் கயிறையும் வச்சுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ்லாம் ஒரு 15 நிமிஷம் ஒரு சேசிங் இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. படத்தில் குறை அப்படின்னு சொன்னால், புதையல் வர்ற வரைக்கும் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதுக்கப்புறம் அந்த புதையல் கைக்கு வந்ததுக்கப்புறம் கூட அதை பங்கு பிரிக்கிறதுல என்ன பிரச்சனை, அதையும் அவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு சரியான காரணம் இல்லை. அதே போல் சுடுகாட்டில் ஒரு ஃபைட் இருக்குது, அது ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை. மற்றபடி படத்தில் பாட்டு மியூசிக் எல்லாமே கூட நல்லா இருந்தது. மேக்கிங்காகவே கூட இந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கு இது நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காமெடி படம். வழக்கமாக காமெடி படங்களுக்கு என்ன சொல்லுவோம், லாஜிக் எதையும் எதிர்பார்க்காமல் மூளையை கட்டி பார்க்கிங்லேயே வச்சுட்டு போனீங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நடிகர்கள்னு சொல்லிட்டு இந்த அழுக்கு மூஞ்சிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே நடித்தவங்க ஆனால் பெருசாக ப்ராப்ளம் இல்லாத சின்ன சின்ன நடிகர்களை வச்சுட்டு இதில் நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங்கே கிடைக்கிறதில்ல, மொதல் ஷோவே ஷோ பிரேக் ஆகிடுது. யாராவது பார்த்துட்டு போய் நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே அடுத்த ஷோ படம் ஓடும். அது இங்கே ஆடியன்ஸே வரமாட்டாங்கன்றதுனால இந்த பட நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே எல்லா தேட்டர்லேயுமே ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்காது. வி காட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். நம்ம ஊர் கோர்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் உண்டான கேஸ் தான் அதிகமாக நடக்கும். இதில் ஹவுஸ் ஓனர் தான் பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு 2017 வாடகை சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாடகை சட்டம் வந்து பெரும்பாலும் ஹவுஸ் ஓனருக்கு சாதகமாகவும் அதே சமயம் டெனண்ட்டுக்கு பாதகம் இல்லாமலும் தான் அமைச்சிருக்காங்க. இந்த சட்டப்படி நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை இதுக்குன்னு நியமிக்கப்பட்ட தனி அலுவலர்கிட்ட பதிவு செய்யணும் அப்படிங்கிறதும் சட்டம். இந்த பதிவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஹவுஸ் ஓனர் நிம்மதியாக இருக்கலாம், டெனண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்கள் ஓனர் டெனண்ட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இந்த வேலையில் வி காட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் சட்டப்படி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியறனுக்கு ஃபோன் பண்ணுங்கள்.